ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன் தமிழ். ஏதாவது ஒரு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து நம்மளாக வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்போம். அப்படி பார்க்காம நம்ம ஒரு ஆப் மூலிமாவே அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபோன் அப்படிங்கிற அது அந்த ஆப் நேம். நீங்கள் அதை கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வரும். அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி சர்ச் கம்பேர் இது வந்து ஹோம் பேஜ் வரும். இப்போ சர்ச் அப்படின்னா ஏதாவது மொபைலோட டைப் மாடல் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். கம்பேருங்கிறது என்னென்னா ரெண்டு மொபைல் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் மொபைலு அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கம்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சர்ச் அப்படிங்கிற இடத்துல இப்போ இல்லை ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இல்லைனா A6000 இல்லைனா K3 நோட்டுங்கிறத உங்களுக்கு நீங்கள் மேலே வந்து ஏதாவது உங்கள் என்டர் ஃபோன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களை மாடல் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ லினோவோ A6000 நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ அதோடய ஃபோட்டோவோடு வரும். இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்கும், ஸ்டோரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஃபோன் ப்ராண்டு டைப்பு ஃபுல் இதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களே கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே, கேமரா, ஹார்ட்வேர், பேட்ரி, டெக்னாலஜி, கனெக்டிவிட்டி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக சொன்ன ரியர் கேமரா 8 MP, ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஆப் யூஸ் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் எந்த மொபைலுன்னா சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஃபேவரட் கம்பேர் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஏதாவது மொபைல் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்து இந்த கம்பேர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ A6000 சர்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது என்னவோ K3 நோட்டு அந்த மாதிரி ஏதாவது மொபைல் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பேர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் பேக் போயிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்பேர் நான் வர்றேன். இந்த கம்பேரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம A6000 Plus இந்த K3 நோட்டையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது ரெண்டு கம்பேர் கொடுத்தோன்னே காட்டு. இப்போ ரெண்டு ஃபோன் நமக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து A6000, ரெண்டாவது இருக்கிறது வந்து K3 நோட்டு. இப்போ அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா Android 4.4.4, இதோட இது பார்த்திங்கன்னா Android 5.5. ஸோ இது மாதிரி அது டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு வந்து கம்பேர் ஆகி வரும். இதுலேயும் ஃபுல் டைமென்ஷனு, வெயிட்டு, ரெசல்யூஷன், பிக்சல் டென்சிட்டி, ரியர் கேமரா, ஃப்ளாஷு, ஃப்ரண்ட் கேமரா, சிப் செட்டு எல்லா டீட்டெயில் வந்து இதுலேயும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் இதை பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து 8 GB, இது வந்து 16 GB. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இப்போ மேலே இருக்கிற A6000 Plus இந்த சைடில் இருக்குது K3 நோட்டு. இப்போ நீங்கள் வேறு எந்த மொபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டையில் வந்து இப்போ ஏதாவது இது என்ன சொல்லுதுன்னா த போத் லுக்கிங் அமேசிங், விச் ஒன் இஸ் தென் ஹேஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் ஷேர் நோ. அதாவது இது நம்ம யாராவது ஷேர் பண்ணணுமா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ இங்கே நெவர் ஷோ அகைன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷேர் சிம்பிள் அதை கிளிக் பண்ணி நேரம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, உங்களுக்கு என்னென்ன ஷேர் பண்ணாலையோ எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த இதை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கேமரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இமேஜ் ஃபைலாக நமக்கு சேவ் ஆயிரும், லோட் ஆகி சேவ் ஆயிரும். ஸோ இமேஜ் ஃபைலாக சேவ் இது வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேலரியில் வந்து ஒரு நமக்கு இமேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், பெரிய இமேஜாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து நீங்கள் இதை கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணலாம். இப்போ வேறு யாராவது தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இமேஜாக வந்து இது பண்ணி அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோட்டோவை சென்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு, ஒரு புது மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நியூ ரிலீஸஸ், இப்போ என்னென்ன நியூ ரிலீஸாக வந்திருக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நியூ ரிலீஸஸில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ LG K10 ரிலீஸ் அதை கிளிக் பண்ணுறேன் நான். இப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த இப்போ சப்போஸ் ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஃபோன் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வாங்கலாம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு. அடுத்து வந்து இப்போ பாப்புலராக இப்போ மொபைல் வந்து எந்த மொபைல்லாம் போயிட்டுருக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த பாப்புலர் அதில் பார்த்திங்கன்னா அது வரும். ஃபஸ்ட்டு இருக்குது கூகுள் பிக்சல் இருக்குது, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கூகுள் பிக்சல் பார்த்திங்கன்னா ப்ராண்டு கூகுள், கூகுள் பிக்சல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் மொபைல் வாங்கலாம், இல்லைனா உங்கள் மொபைலோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், சம்திங் என்ன பண்ணலாம். அடுத்து ஸ்டோரிஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமான இந்த மூணு தான் பாப்புலர் நியூ ரிலீஸு. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த மொபைல் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பக்கமே. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இந்த ஆப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள்.
அதனால் வெப்சைட் ஓப்பன் பண்ணி எப்போவுமே பார்க்கணும் அப்படிங்கிறதில்ல. இந்த ஆப் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் கூட டீட்டெயில்ஸ் அதிகமாகவே கொடுக்கும் இந்த ஆப்பு. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். தேங்க்யூ கைஸ்.